Hi friends, ellorkum kaalai vanakkam. This is Shivaji. Stop loss correct maintain pannunga, target correct hold pannunga, paadi target la veli varadinga. Ungalaoda money management system psychology neenga RR issue correct ah vechi panninga mattum dhaan vandu neenga survival panna mudiyum. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகீழாக நீங்கள் நின்னாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்ககிட்ட எந்த யூஸும் கிடையாது. ஃபஸ்ட் நிறைய பேர் என்ன என்கிட்ட பணம் இருந்தால் சம்பாரிச்சிடலாம், பணம் இருந்தால் சம்பாரிச்சிடலாம் இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர உங்கள் டேலண்ட்டை காமிங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸை காமிங்க. பணம் ஒன்றும் நெசசரி கிடையாது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆஃப்டர் பொசிஷனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படின்னா எல்லாம் கேட்க சொல்ல சொல்ல எல்லாம் கேட்டுக்கிறாங்க, எல்லாமே ரைட் ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்றாங்க. பொசிஷனில் உட்காந்ததுக்கப்புறம் லாப நஷ்டத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் லாபத்தில் இருக்க சொல்ல ஒரு மாதிரி, அப்புறம் ப்ராஃபிட்டில் இருக்க சொல்ல மாதிரி, லாஸில் இருக்க சொல்ல ஒரு மாதிரி. அப்புறம் அந்த யூடியூப் வீடியோ பார்க்க சொல்ல நிறைய பேர் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ வந்து வேணுமா லாஸ்ட் வீடியோ கூட பாருங்கள் பரவாயில்ல, இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் இருக்கிற வீடியோவில் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சப்போஸ் தெரியாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். என்ன சொல்ல ஒரு மோட்டிவேஷனுக்காக பார்க்குறேன் சார் அப்படின்றாங்க. அதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன், ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, சம்பாதிக்கிறாங்க. அந்த டேலண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வருமே தவிர, இப்போ அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் அதே மாதிரி போய் பண்ணலாம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவங்க சைக்காலஜிக்கல் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களால் முடியுமா இல்லையான்றது தெரியாது. ஸோ வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி பெரிய பெரிய எனக்கு இவ்வளோ கோடி சம்பாரிச்சேன், இவ்வளோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் சம்பாரிச்சேன்னு சில பேர் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகே? இது என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் தான். அப்போ உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் தனித்தனி ஒரு இருக்குது. ஸோ அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், வேணான்னு சொல்ல வரல. நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட்டில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப சந்தோஷம். டே பை டே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். மறக்காமல் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லுது லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம். நீங்கள் நேற்றுக்கு நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம், கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ரேஷியன் ஜோனில் நிஃப்டி 50 வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்குது. 16,200 ரேஷன் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல நான் என்ன என்னோடய வியூ என்ன இருக்குன்னா, அகெயின் செல்லிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் செல்லிங் தான். அதாவது எவ்ரி ரீடெஸ்ட் பண்ணலையும் செல்லிங்கான வாய்ப்பு தான் நான் தேடுவேன் தரேன். இதில் பையிங்கான வாய்ப்பை கண்டிப்பாக நான் தேட மாட்டேன். 16,000 வரலும் ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 16,000 ஏன் அப்படின்னு சொன்னால் அதுவும் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்றதுனால ப்ரைஸு எக்ஸ்பைரிக்குள்ளோ இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 50.16,000 கீழவும், அதாவது மேபி இந்த ரேஷன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,900 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் மேலே அகைன் பார்த்தீங்கன்னா 16,200 வந்து திரும்ப ரேஷன்ஸ் லைனாக ஒர்க் ஆகும். மொத்தத்தில் ப்ரைஸ் எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுறவங்க வந்து 16,000 பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக அமௌண்ட்டு கம்ப்ளீட் அமௌண்ட் அவங்களுக்கு ஜீரோ ஆகும், ஓகேங்களா? ஸோ வந்து டைம் டிகேவோட பெனிஃபிட் வந்து அவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கலாம். 15,900 வந்து அந்த ரேஞ்சு, மேலே பார்த்தீங்கன்னா 16,100 இல்லை 16,150 இந்த ரேஞ்சிலாம் வந்து இந்த வாரத்துக்கான ரேஞ்ச். அதாவது இன்னும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டேஸில் வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50. அதுவும் பர்டிகுலர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16,000 டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு, நேற்று டச் ஆகணும் வந்துச்சு. இப்போ ஒன்று மேபி ஒரு சின்ன புல்பேக்கோ அல்லது கீழோ வந்து டச் ஆகும். அது நம்ம குளோபல் இண்டெக்ஸ் இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 15 புள்ளிகள் ப்ளஸில் இருக்குது. இன்னும் இருக்குது இல்லை டைம், இன்னும் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இன்னும் 3-4 மணி நேரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும் தெரியாது. ஆனால் ப்ரெசென்ட் கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. குளோபல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 1% 100.107 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஸ்லைடின் எல்லாம் வந்து ஃப்ளாட் மாதிரி தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஹேங்ஸங்கும் நெகட்டிவ், தைவான் நெகட்டிவ். நெகட்டிவ்னா மைனஸ் பாயிண்ட், நெகட்டிவ்னா என்ன சொல்லி கேட்குறாங்க ஒரு சில, மைனஸ் பாயிண்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம, வேறு எதுவும் இல்லை, மைனஸில் இருக்குது ரெண்டுமே. ஓகே, நம்ம இதுலேயும் இந்த எஸ்ஜிஎஸ் நிஃப்டியும் நான் என்னுடைய வியூ வந்து மைனஸ் தான், இதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுலேயும்
மைனஸ் தான். இன்றைக்கி நிஃப்டி 15 செல்லிங் வியூ தான் பார்ப்போம். பையிங் சைடு போச்சுன்னா சும்மா இருங்க, பையிங் எதுவும் பண்ண தேவையில்லை. வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் மேலே ஏன்னாக்கெலாம் இங்கெல்லாம் வந்து அல்லஸ் உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரேஷன் ஜோன், அதாவது 16,150, 16,200 அந்த ரேஞ்செலாம் போதும் அப்படின்னா உடனே போய்ட்டு பை பண்ணிடலாம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்லாம் பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, போட்டு விடுங்க பரவாயில்ல. திரும்ப உள்ள ரேஞ்ச் நம்ம ரேஞ்சுக்குள்ளே வர சொல்லு அகைன் ஷார்ட் பண்ணுங்கள். 16,100 கிட்டக்கிட்ட வந்துச்சா திரும்ப ஷார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது பாட்டம் ப்ரைஸ் 16,000 வந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது 16,000 வந்து சைக்காலஜிக்கல் லெவல், கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்த இடத்துக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் கடைசியில் வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கவங்களுக்காக ஒரு வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அதில் ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வெபினார் அப்படி இந்த மாதம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட்லைனோடைய சின்ன சின்ன குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து அந்த வெபினாரில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு மெயின் டைட்டிலாக தான் போட்டிருக்கேன். விருப்பம் தான், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தது 35,000 சைக்காலஜிக்கல் நம்பர் ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நேற்று டச் ஆகணுமா இருந்துச்சு, கிட்டக்கிட்ட டச் ஆகிருக்கு. இன்னொரு 50 புள்ளிகள் வந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போது பேங்க் நிஃப்டி லெவல் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 34,600 ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், 34,600 ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல் வரும். இது எப்படி வரணும், டக்குன்னு எப்படியே வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஓகே, இந்த சப்போர்ட்டில் திரும்ப ஒரு புல் பேக் ஆகும், அகைன் டச் ஆகும், அகைன் மேலே போகும், அகைன் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து இதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து ரேஷன் ஜோனாக ஒர்க் ஆகும். ஓகே, மேலே இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ரேஷன் ஜோனாக ஒர்க் ஆகும். இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஆங்கிளில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் ஜோன் இந்த இடத்துல டச் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்லோ ஸ்லோவாக வரும் இந்த நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு. இன்றைக்கி நாளைக்கு ப்ரைஸ் ஸ்லோவாக இந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 35,000 பிரேக் ஆக சொல்ல வந்து எப்படின்னா இந்த லைன் கொஞ்சம் கட் ஆகும், மேலே போகும், திரும்ப ஸ்டாப்லாஸ் லைட் ஆகும், திரும்ப கட் ஆகும், திரும்ப ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும், இந்த மாதிரி வந்து ஜோனில் வரும். என் 35,000 கட் ஆகிடுச்சு அதெல்லாம் சேல் பண்ணுங்கள் சேல் பண்ணுவானுங்க. அதாவது இந்த இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சப்போர்ட் கீழே வந்தோன்னா சேல் பண்ணுங்கன்னு வாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சப்போர்ட்டில் ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக கீழே வரும், அகைன் மேலே போகும். ப்ரீவியஸ் ஹை எங்கெங்கெல்லாம் போட்டுப்பாங்க ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணும், அகைன் அங்கேருந்து மேலேருந்து கீழே வரும். இதுதான் ஜென்ரலாக வந்து ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணுறதுல ஃப்ரெண்ட். மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் திங்க் பண்ணிங்க, எவ்ரி ரேஷன்ஸ் எவ்ரி சப்போர்ட்டும் வந்து குட்டி குட்டி ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஸ்டாப்லாஸ் இருக்கும், பிரிபிரியஸ் ஸ்டாப்லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணுறது வந்து பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ், இப்போ நம்மளால் முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் போட்டிருப்போம் அப்படின்னா சில பேர் இடத்துல கட்டானோடனே சேல் பண்ணுங்கன்னு வாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் இருக்குது, ஒரு உலகமே பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் ஆனோடனே எப்படி சேல் பண்ண முடியும், அப்போ தான் என்ன பண்ணுவோம், இந்த கட்டானோடனே ஒரு பெரிய பக்கத்தில் க்ரீன் கேன் ஃபார்ம் ஆகும். பார்த்துருப்பீங்க க்ரீன் கேனில் கொஞ்சம் ட்ரெண்டை குட்டி ட்ரெண்டோ ஃபார்ம் ஆகும். இந்த லோ கட்டாக நிறைய பேர் சேல் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் எங்கே ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ரக்சர் அமையும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க, அக்ரெசிவாக உடனே பேக் டு பேக் ட்ரேடிங் எடுத்துகிட்டே இருக்காதிங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மார்க்கெட் ஆன ஓப்பன் ஆனோடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுருங்க, மார்க்கெட் ரன் பண்ண விடுங்க. ஃபஸ்ட்டு ரன் பண்ணதுக்கப்புறமா வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், அந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ண, என்னுடைய சின்ன குட்டி என்ன சொல்லுது அவர் மோட்டிவேஷனாக கிடையாது. 200 லைக்ஸ் இன்னும் நம்ம எதிர்பார்க்கல, இன்னும் டச் பண்ணல, நானும் எதிர்பார்க்குறேன், இன்னும் டச் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் டச் பண்ணுவோம் நம்புகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸும் 25K நம்ம எப்போ சூக்கியம் சீக்கிரமாக டச் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வேறு லெவலில் நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்களும் டெலிகிராம் சேனலும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் இருக்கேன். டெலிகிராம் சேனலில் இன்னும் கொஞ்சம் என்ன மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்றதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கவனம் செலுத்திட்டுருக்கேன். அதுக்கு 25K சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரே வீடியோ சொல்ல முடியாது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.